50 நாடுகள் உறுப்பினர்களாக. ஸோ இந்த அமைப்பினுடைய தொடக்கத்தில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக இருந்திருக்கு அப்படின்னா 50 நாடுகள். எதனுடைய அமைப்பில் அப்படின்னா இந்த யூஎன்எஃப்சிசிசியில். ஓகேவா? பின்னர் இந்த எண்ணிக்கை 193 நாடுகளாக உயர்ந்தது. 50 எத்தனை நாடுகளாக பங்கேற்றிருக்குன்னா 193. ஒவ்வொரு ஆண்டும் பசுமை குடில் வாயுக்களை கட்டுப்படுத்துவது குறித்த உரையாடல் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாயுக்களை வெளியேற்றும் தொழிற்சாலைகளை கொண்டுள்ள நாடுகளை கணக்கெடுத்தால் சீனா. ஸோ இந்த மாதிரி இந்த வாயுக்களை வெளியேற்றக்கூடிய தொழிற்சாலைகளை கொண்டுள்ள நாடுகளை கணக்கெடுத்தோம்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து எது இருக்குன்னா சீனா, அடுத்து அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் ஆகிய நாடுகள் முன்னணியில் உள்ளன. இதில் நம்ம இந்தியாவும் பட்டியலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெறியாளர் என்ன சொல்கிறாரு. புவி வெப்பமாதல் ஏற்படும் கேடுகள் நம் எதிர்கால வாழ்வையும் வரும் தலைமுறையும் அச்சுறுத்துவதாக இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்படுகிறதா? ஸோ புவி வெப்பமயமாதலால் நம் எதிர்கால வாழ்வையும் வரும் தலைமுறையும் அச்சுறுத்துகிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஐசா. ஆம், இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் 2009 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தார். ஸோ அதாவது 2009 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க அப்போவே இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர். ஆனால் 2001 பிறகு புவியின் வெப்பம் ஆண்டிற்கு ஆண்டு உயர்ந்து கொண்டே போயிடுது. 2001 அப்புறம் நம்மளுடைய புவியினுடைய வெப்பம் எப்படி ஆகிட்டே இருந்திருக்கு, ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இவ்வாறு உயர்ந்து கொண்டே போனால் அடுத்த 50 ஆண்டுகளில் கடல் நீர் மட்டம் உயர்ந்து உலகத்தில் 200 கோடி மக்கள் வெள்ளத்தால் சூழப்படும். இப்படியே வந்து புவி வெப்பமாயிட்டே போயிடுச்சுன்னா அடுத்த 50 ஆண்டுகளில் கடல் நீர் மட்டம் உயர்ந்து உலகத்தில் 200 கோடி மக்கள் வந்து வெள்ளத்தால் சூழப்படுவர் என்று எச்சரிக்கிறாங்க. புவி வெப்பமயமாதல் காரணமாக உலகின் இயற்கை சமநிலை பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஐசா சொல்கிறாங்க. அதுக்கு முத்துக்குமரன், உலகம் 1/3 நீரால் சூழப்பட்டிருந்தாலும், ஸோ உலகம் 1/3 உலகத்தில் 2/3 நீரால் சூழப்பட்டிருந்தாலும் 40 விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஸோ அதாவது நீரால் சூழப்பட்டிருந்தாலும் 40 விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு வாழ்கின்றன. நாளுக்கு நாள் பெருகி வரும் தேவைகளுக்காக இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி வருகிறோம். அதனாலேயே இயற்கை சமநிலை குலைந்து பேரிடர் ஏற்படுகிறது. இவற்றை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு மனித சமூகத்திற்கு உண்டு. நாளுக்கு நாள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகி இதுக்கு வந்து யார் பொறுப்புனா நம்ம மனித சமுதாயம் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நெறியாளர் சொல்கிறாரு, சின்ன சின்ன மலைத்துளிகள் மனித வாழ்வின் பேரின்பம். சின்ன சின்னதாக உள்ளூர் அந்த மலைத்துளிகள் வந்து நம்ம மனித வாழ்வினுடைய பேரின்பம்னு சொல்கிறாங்க.